ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 10வது வகுப்பு மாணவர்களுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் நாம் ஜிபர்லின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜிபரலின்ஸ் ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட்லி ஃபவுண்ட் பிளான்ட் ஹார்மோன். அதாவது தாவரங்களில் மிக அதிகமாக காணப்படக்கூடிய ஹார்மோன் ஜிபரலின்ஸ் தான். இது பரீட்சையில் கேட்பாங்க, டேஸ் ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட்லி ஃபவுண்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஜிபரலின்ஸ் அப்படின்னு எழுதணும். அப்புறம் இந்த இருக்கு பாருங்கள், இவர் தான் குருசவா. இந்த குருசவாங்கிறவர் பக்கானே டிசீஸ் அப்படின்னு ஒரு நோயை கண்டுபிடிச்சார். எதில் கண்டுபிடிச்சார்னா, ரைஸ் கிராப்ஸில் கண்டுபிடிச்சார். ரைஸ்னா என்னது? நெல் தாவரம். நெல் தாவரத்தில் குருசவா அப்படிங்கிறவர் 1924 பக்கானே அப்படிங்கிற ஒரு நோயை கண்டுபிடிச்சார். இந்த பக்கானே நோய்ங்கிறது என்னென்னா, அந்த நெல் வந்து விளையும், விளையும் பொழுது அந்த கதிர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதிர்க்குள்ளே வந்து அரிசி ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் அரிசி முழுவதும் இருக்காது, ஒரு கால் பங்கு இருக்கும் அல்லது அரிசியே இல்லாமல் இருக்கும். அதனால தான் அதை வந்து ஃபூலிஸ் சீடிங் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இன்டர்னோடல் எலாங்கேஷன் இன் ரைஸ் வாஸ் காஸ்டு பை ஃபங்கஸ். இது வந்து ஒரு பூஞ்சையால் இந்த நோயானது ஏற்படுகிறது. அந்த பூஞ்சைக்கு பேர் வந்து ஜிபரெல்லா ஃபியூஜிகுராய். ஜிபரெல்லா ஃபியூஜிகுராய் இந்த பூஞ்சையால் தான் இந்த நோயானது ஏற்படுகிறது. The active substance was identified as gibberellic acid. அதுக்கு காரணமான பொருள் gibberellic acid அப்படின்னதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. Physiological effects of gibberellin. Application of gibberellins on plants stimulate extraordinary elongation of internode. Example corn and pea. Corn என்பது மக்காச்சோளம், pea என்பது பட்டாணி. இதில் பாருங்கள், இப்போ இதுதான் இன்டர்னோடு. ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்கும் இடையே உள்ள இந்த இது வந்து இன்டர்னோடு. இது இன்டர்னோடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ அடுத்த படத்தில் பாருங்கள், இதில் இன்டர்னோடு கொஞ்சம் அகலமாக இருக்குது. இப்போ இந்த ஹார்மோனை நம்ம வந்து இந்த செடி மேலே தெளிச்சிட்டோம்னா இந்த இன்டர்னோடு கொஞ்சம் அதிகமாகிடும். உதாரணமாக கரும்பு, உங்களுக்கு கரும்பு வச்சு சொன்னால் தான் புரியும். இப்போ ஒரு கரும்பு இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கணு இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு, இந்த 50 கணு இருக்காது, ஒரு 20 கணு இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த 20 கணு கட்டக்கட்டையாக இருந்ததுன்னா அதோடய உயரம் கம்மியாக இருக்கும், நமக்கு விளைச்சல் கம்மியாக இருக்கும். இதே நேரத்தில் இந்த கணுக்கு இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் நீளமாக இருந்துனுங்க, இப்போ இந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா கரும்பினுடைய உயரமும் அதிகரிக்கும், நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரையும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டையாக இருக்கக்கூடிய இன்டர்னோடை இந்த மாதிரி எலாங்கேட் பண்ணுவதற்கு இந்த ஹார்மோனானது உதவி செய்கிறது. Treatment of rosette plants with the gibberellins induce sudden shoot elongation followed by flowering. இப்போ இந்த படத்தை பாருங்கள் தெரியும். இந்த ரோசட் லீவ்ஸ்னா, இப்போ ரோஸ் வச்சுக்கோங்கண்ணே, இந்த ரோஸில் பார்த்தீங்கன்னா அந்த இதழ்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால் இந்த ரோசட் லீவ்ஸ்னால் ரொம்ப நெருக்கமாக இதழ்கள் அமைந்த அந்த தாவரம், அதில் கிபரலின் நீங்கள் தெளிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் இந்த எலாங்கேஷன் நடக்கும். இன்டர்னோடு எலாங்கேஷன் நடந்து இது ரொம்ப உயரமாக வளர்ந்து பூ பூக்கவும் ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் என்ன பேர், போல்ட்டிங் அப்படின்னு பேர். வாட் இஸ் போல்ட்டிங் அப்படின்னு பரிசீலி என்ன செய்யலாம் கேட்கலாம். கிபர்லின்ஸ் ப்ரமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளார்ஸ் இன் மோனோசியஸ் பிளான்ஸ். குக்கர்பிட்ஸ், குக்கர்பிட்ஸ்னால் வெள்ளரி. மோனோசியஸ் பிளான்ட்னா ஒரு தாவரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஆண்பூ தனியாக இருக்கும், பெண்பூ தனியாக இருக்கும். ஒரே தாவரத்தில் ஆண்பு தனியாகவும் பெண்பு தனியாகவும் இருந்தால் அதுக்கு பேர் மோனேசியஸ் பிளான்ட். இந்த மோனேசியஸ் பிளான்ட்டில் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளார்ஸ், அந்த ஆண் பூக்கள் உருவாகுவதை இந்த ஹார்மோனானது தூண்டுகிறது. ஜிபரலின்ஸ் பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டட்டோ டியூபர்ஸ். டார்மன்சினா உறக்கம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பொட்டட்டோ டியூபர்ஸ். இந்த உருளைக்கிழங்கு வந்து முளைக்காது, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரந்தையும் அது முளைக்காமல் அப்படியே இருக்கும்.
சப்போஸ் நம்ம அந்த ஜிபரலின்ஸை கொண்டு போய் இது மேலே தொளித்தோம்னா அதனுடைய தூக்க நிலையை அது முறிச்சிடும், அதாவது அது மேற்கொண்டு என்ன செஞ்சிடும், முளைக்க ஆரம்பிச்சிடும். அதைத்தான் சொல்கிறாங்க. ஜிபரலின்ஸ் ஆர் எஃபிசியன்ட் தேன் ஆக்சின்ஸ் இன் இன்டியூசிங் த ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். இதை ஏற்கனவே நம்ம வந்து ஆக்சினில் சொல்லியிருப்போம். இந்த ஆக்சின்ஸ் ஆனது கருவுறாமல் கனி உருவுதலை தூண்டுகிறது, அதாவது விதையில்லா கனிகள் இதெல்லாம் உருவாகும். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், அதாவது கருவுறுதல் நடைபெறாமலே கனியானது உருவாகும். இந்த இந்த ஃப்ரூட்ஸுக்கு பேர் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். இந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் உருவாகிறதுக்கு ஆக்சினை விட இந்த ஜிபரலின்கள் வந்து அதிக அந்த அதிகமாக அதிக திறன் கொண்டவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஆக்சினை விட ஜிபரலின்கள் இந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் உருவாகுவதற்கு அதிக திறன் கொண்டவையாக இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் பார்த்தினோகார்பிக் டொமேட்டோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சிவசக்தி அண்ணாமலை. Thank you, viewers.